குட் ஈவினிங் ஹாய்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் என்னென்னா, ஈவன் இஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஈவன் இஃப்ங்கிறத எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், போவோம் சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஈவன் இஃப் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்கிறேன்னா, தாலும் கூட அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து கலெக்டராக இருந்தாலும் கூட நீ என்ன எதுவும் பண்ண முடியாது, நீ கலெக்டராக இருந்தாலும் கூட நீ என்ன எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம ஈவன் இஃபை யூஸ் பண்ணலாம். அது எப்படி நம்ம தமிழில் சொல்லலாம்னா, ஈவன் இஃபோ யூ ஆர் ஏ கலெக்டர் யூ கான் டூ எனி திங் மீ. ஈவன் இஃப் யூ ஆர் ஏ கலெக்டர் யூ கான் டூ எனி திங் மீ. நீ கலெக்டராக இருந்தாலும் கூட நீ எதுவும் என்ன செய்ய முடியாது. ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கும்போது நார்மலாக இந்த மாதிரி பேசுகிறேன், நீ கலெக்டராக இருந்தாலும் நீ என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வீராப்பில் பேசுகிறது. அந்த அது ஆக்சுவலாக அந்த போஸ்டிங்கில் இல்லை இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறத நம்ம ஈவன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, இப்போ இருந்தாலும் கூட அப்படின்னா நம்ம வந்து ஈவன்தோ ஆல்தோ யூஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும்னா, ஈவன்தோன்னா கரெக்டாக அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கூடிய மீனிங். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவன் மறக்கலை, அந்த நிகழ்வு நடக்கலை, இது ஒரு கற்பனையாக கூட நம்ம வச்சுக்கலாம். நீ மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? ஈவன் இஃப் யூ ஃபர்கட் மீ, ஈவன் இஃப் யூ ஃபர்கட் மீ, ஐ வில் நெவர் ஃபர்கட் யூ. ஈவன் இஃப் யூ ஃபர்கட் மீ, ஐ வில் நெவர் ஃபர்கட் யூ. நீ மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். சரி, அந்த நிகழ்வு வந்து நடக்கலை, ஒரு கற்பனையாக சொல்கிறது. அந்த ஈவன் இஃபை யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, இப்போ வந்து உண்மையிலேயே ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அந்த பணக்காரர் வந்து எந்த பாவங்கள் யாரும் போய் கேட்டாலும் எந்த ஹெல்ப்புமே செய்ய மாட்டார். சரியா, எந்த யாருக்குமே எதுவுமே பண்ண மாட்டார். அவன் மக்கள்லாம் ஊரில் பேசிக்கிட்டாங்க, அவன் பணக்காரனாக இருந்தும் கூட அவன் ஏழைகளுக்கு உதவ மாட்டான். அவன் பணக்காரன், அவன்கிட்ட நிறைய மணி இருக்குது, வேலை வெல்த்தியாக இருக்கு, ஆனால் வந்து ஏழைகளுக்கு உதவ மாட்டான். அவன் பணக்காரனாக இருந்தும் கூட அவன் ஏழைகளுக்கு உதவ மாட்டான். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? ஈவன்தோ, இந்த இடத்துல அவன் ஆக்சுவலாக பணக்காரன். சரியா, அதனால் ஈவன்தோ ஹீஸ் ரிச் ஹீ டசன்ட் ஹெல்ப் ஃபார் புவர். Even though he is rich, he doesn't help for poor. அவன் பணக்காரனாக இருந்தும் கூட அவன் ஏழைகளுக்கு உதவ மாட்டான் அப்படிங்கிறது. ஈவன் தோன்றோன்னா ஆக்சுவலாக அவன் பணக்காரன் அப்படிங்கிறது. அதே இது வந்து ஈவன் இஃபை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங் ஆகும்னா, வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி, அவன் வந்து யாருக்குமே உதவ மாட்டான். சரியா, யாருக்குமே உதவ மாட்டான். ஆக்சுவலாக அவன்கிட்ட பணம் இல்லை உதவுறதுக்கு, அது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவன் யாருக்கும் உதவ மாட்டான். அந்த ஊரில் பப்ளிக் என்ன பேசுகிறாங்கன்னா, அவன் பணக்காரனாக இருந்தாலும், அவன் பணக்காரனாக இருந்தாலும் அவன் ஏழைகளுக்கு உதவ மாட்டான். சரியா, ஆக்சுவலாக அவன் இப்போ பாவம், பணம் இல்லை, அந்த யாருக்குமே அவனுக்கு ஹெல்பிங் மைண்டே கிடையாது, ஹெல்ப் பண்ண மாட்டான். அதாவது மக்கள், ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அவன் பணக்காரனாக இருந்தாலும் கூட அவன் ஏழைகளுக்கு உதவ மாட்டான். Even if he is rich, he doesn't help our poor. சரியா, Even if he is rich, he doesn't help our poor. அவன் பணக்காரனாக இருந்தாலும் அவன் ஏழைகளுக்கு உதவ மாட்டான். ஈவன் இஃப்ங்கிறது ஒரு ஆக்சுவலாக அந்த பணக்காரன் இல்லை, ஒரு கற்பனையான விஷயம் அப்படிங்கிறத ஈவன் இஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் இஃப்க்கும் ஈவன் தோக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். இது என்னவருக்கு பார்ப்போம். அவன் பணக்காரனாக இருந்தாலும் கூட அவன் ஏழைகளுக்கு உதவ மாட்டான். ஈவன் இஃப் ஹீ இஸ் ரிச், ஹீ டசன்ட் ஹெல்ப் ஃபார் புவர். சரியா, அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறேன். இப்போ வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் என்னைக்கு ஆஃபீஸ் போகண்டா அப்படின்னு. ஆஃபீஸில் அர்ஜென்ட் ஒர்க்கு அங்கே இருக்குது, பாஸ் வந்து கூட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் என்றைக்கு இங்கே நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும், நம்ம அதனால் நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டாம்,
ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, மேகமெல்லாம் ரொம்ப கருத்து இருக்குது, நீங்கள் மழை வர மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே போகண்டாம், மழை உங்களுக்கு வந்து ஜலதோஷம் அதெல்லாம் வந்துடும், போக வேண்டாம் அப்படின்னு கம்பல் பண்ணாங்க. உடனே அவர் சொல்லார், இல்லை மழை பெய்தாலும் கூட நான் ஆபீஸுக்கு போக வேண்டும், மழை பெய்தாலும் கூட நான் ஆபீஸுக்கு போக வேண்டும், எப்படினாலும் எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும், மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, மழை பெய்தாலும், ஆனால் ஆக்சுவலாக மழை பெய்யலை, மழை பெய்தாலும் கூட நான் ஆஃபீஸுக்கு போக வேண்டும், ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ஐ ஹாவ் டு கோ டு ஆஃபீஸ், ஐ ஹாவ் டு கோ டு ஆஃபீஸ் ஈவன் இஃப் இட் ரைன்ஸ், ஈவன் இஃப் இட் ரைன்ஸ், ஐ ஹாவ் டு கோ டு ஆஃபீஸ் ஈவன் இஃப் இட் ரைன்ஸ், மழை பெய்தாலும் கூட நான் ஆஃபீஸுக்கு போக வேண்டும். ஆக்சுவலாக அந்த நிகழ்வு நடக்கலை, ஆனால் வந்து ஒரு கற்பனையான விஷயம் தான், மழை பெய்தாலும் கூட, சரியா? அந்த ஈவன் இஃப்ங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒரு ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப லாவிஷ், எப்போமா நல்ல ரூபா செலவழிச்சிட்டே இருப்பான், எவ்வளோ ரூபா வந்தாலும் அவனுக்கு வந்து காணாது, எவ்வளோனாலும் செலவு லாவிஷாக ரொம்ப லக்ஸுரியஸாக செலவு பண்ணிகிட்டே இருப்பான். அவனே அவன் சொல்லிக்கிட்டான், என்ன சொல்கிறான்னா, நான் விரும்பினாலும் கூட என்னால் பணத்தை வந்து சேவ் பண்ண முடியாது. இப்போ இரு விரும்பினாலும் சொல்லலாம், இல்லை நான் நினைத்தாலும் கூட அப்படின்னு நம்ம ஹலோக்கியில் நம்ம வெர்னாக்குலர் லாங்குவேஜில் பேசுவோம், நான் நினைச்சாலும் கூட நான் வந்து பணம் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ஐ கான்ட் சேவ் மணி ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு, ஐ கான்ட் சேவ் மணி ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு, சரியா? ஐ கான்ட் சேவ் மணி ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு, நான் விரும்பினாலும் கூட என்னால் பணம் சேவ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த நிகழ்வு நடக்கலை, அவன் அப்படி சொல்கிறான், நான் விரும்பினாலும் கூட, நான் இருந்தாலும் கூட, மழை பெய்தாலும் கூட, அவன் பணக்காரனாக இருந்தாலும் கூட அப்படின்னு ஒரு ஒரு ஆக்சுவலாக அவன் பணக்காரன் இல்லை, அவன் வந்து விரும்பலை, அங்கே மழை பெய்யலை, அந்த இடங்களில் ஈவன் இஃப் நம்ம யூஸ் பண்ணலாம், சரியா? என்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் கடைசியாட்டு, என்ன எக்ஸாம்பிள்னா, அவன் வராவிட்டாலும் கூட நான் அங்கு போக வேண்டும், அவன் வராவிட்டாலும் கூட நான் அங்கு போக வேண்டும், சரியா? ஒரு இத்தனை காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, அவன் என்ன வர வரவான்னு சொன்னால் என்ன வரவே இல்லை, அவன் வராவிட்டாலும் கூட நான் அங்கு போக வேண்டும், அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க? ஈவன் இஃப் ஹீ டசன்ட் காம், ஈவன் இஃப் ஹீ டசன்ட் காம், ஐ மஸ்ட் கோ தேர், ஈவன் இஃப் ஹீ டசன்ட் காம் ஐ மஸ்ட் கோ தேர், அவன் வராவிட்டாலும் கூட நான் அங்கு போக வேண்டும், சரியா? அந்த நிகழ்வு வந்து நடக்கலை, ஆனால் வந்து அந்த இது, அவன் வராவிட்டாலும் கூட நான் விரும்பினாலும் கூட, மழை பெய்தாலும் கூட, அவன் பணக்காரனாக இருந்தாலும் கூட அப்படிங்கிறது நம்ம ஈவன் இஃபை யூஸ் பண்ணி பேசலாம். டியர் காய்ஸ், உங்களுக்கு ஈவன் இஃப் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஈவன் இஃபை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த ஈவன் இஃப் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.